சக்ரா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் அரசாங்க விழாக்களில் பிஸியாக இருக்கும்போது தென்சென்னையில் ஒரு பகுதியில் அடுத்தடுத்து ஒரு ஐம்பது கொள்ளை சம்பவங்கள் நடக்குது அதில் விஷாலுடைய வீடும் ஒன்று அவர் வீட்டில் இருக்கிற பரம் வீர் சக்ரா அவார்டையும் அந்த கொலகாரங்க திருடிட்டு போயிடுறாங்க ஸோ இப்படி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கிற பொருளை ஹீரோ கிட்டேருந்து திருடிட்டு போயிட்டா சும்மா விடுவாரா நவ ஸோ அந்த கொலகாரங்க யாரு அவங்க எப்படி உள்ள ஆர்கனைசா ஐம்பது கொள்ளை சம்பவங்கள் அடுத்து நடத்துனாங்க அவங்கள எப்படி விஷால் பிடிச்சாரு அப்படிங்கிறது தான் சக்ரா இது விஷாலுக்கான ஒரு டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் பட் அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்னு சொன்ன மாதிரி புதுசாக எதுவும் இல்லை தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் இங்கே போலீஸ் ஆர்மி சிபிஐ என்எஸ்டி ராய் ஏஜென்ட் எதுவாக இருந்தாலும் தமிழ் ஸ்கிரீன்ல வந்து அது போலீஸ் அவ்வளோதான் பட் அவர் நீட்டாகவே நடிச்சிருக்காங்க ஷர்தாஸ் நடிப்பு வந்து ஷாக்கிங்லி ரொம்ப செயற்கையாக இருந்துச்சு அவளுக்கு கொடுக்கப்பட்ட டப்பிங் வாய்ஸும் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ரஜினா சமயம் ஆட்டிடியூட்லாம் காமிச்சு நடிகை ட்ரைப் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சின்ன வயசு ரஜினாவா கிருத்திகா கல்கின்னு ஒரு செயல்ட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க சீரியல் நடிக்கிறாங்களா படத்தில் இருக்கிற எல்லா பர்ஃபார்மன்ஸோட அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம் எடிட்டர் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல கலர் ஸ்லீக்கான ஃப்ரேமிங் கட்ஸ் இப்படி படத்துடைய ஓவரால் டெக்னிக்கல் குவாலிட்டியை நல்லா தேர்த்திருக்காங்க யுவன் சங்கர் ராஜா ஹிந்தியில் அந்த டாப் டக் ஒரு சாங் போட்டுருக்காருல்ல அந்த கம்போசிங்கில் போது இந்த படத்துக்கான கம்போசிங்கில் இருந்தாரா இல்லை இந்த படத்துக்கான கம்போசிங்ல இருக்கும்போது அந்த பாட்டை கம்போஸ் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று செலச்சது இல்லை டிரா த மேட்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுமாராக தான் இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பிளான் பண்ணி தருவது யூசர் இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணுறது வழக்கத்துக்கு மாறான ஒரு ஆண்டகனிஸ்டை வச்சதுன்னு ஒரு சில இடங்களில் பாராட்ட வைக்கிறாரு இயக்குனர் ஆனந்தன் ஆனால் ரொம்ப ரொம்ப வீக்கான டெப்தே இல்லாத ரைட்டிங் மூலமாக அந்த சக்கரத்தை நம்ம கழுத்து நோக்கி தான் கொண்டு வந்திருக்காரு படத்தில் விஷால் நான் மிலிட்டரி அப்படின்னு நிறைய இடங்களை சொல்கிறாரு இந்த மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க எங்க நமக்கு புரியாமல் போயிட போதும் சொல்லிட்டு ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு கேரக்டர்னு சொல்ல வராங்க அப்புறம் விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் விஷாலாகவும் காட்டுறாங்க இப்படி படம் முழுக்க பழைய ஸ்டைல் நிறைய எமோஷன் தான் நிறஞ்சிருக்கு ஒருத்தர் மிலிட்டியில் இருந்தால் மட்டுமே போதுமா அவர் எல்லா போலீஸையும் வேலை வாங்கலாமா ஸ்ரதாவுக்கு சம மாசா ஓப்பனிங் பில்டப்லாம் கொடுத்துட்டு ஐபிஎஸ் என்னமோ சொல்கிறாங்க ஆனால் படம் முழுக்க அவங்க ஏன் விஷாலுக்கு எடுபடி வேலையை பார்த்துன்னு இருக்காங்க ரோபோ சங்கர் சொல்கிற ஒரு கவுண்டரு கூட ஏன் சிரிப்பே மாட்டேங்குது நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்டெலாம் படிச்சுட்டு எத்திக்கல் ஹேக்கிங் சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் போய்சின்ற மாதிரி சில வார்த்தைகள் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்டை இன்னும் எவ்வளவு நாள் தான் ரெடி பண்ண போறாங்கற மாதிரி நிறைய கேள்விகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு மொத்தம்தான் இந்த சக்கரா மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு டெப்தே இல்லாம சுவாரஸ்யமா என்ன எழுதப்பட்டிருக்கிற ஒரு டெக்னோ த்ரில்லர் திரைப்படம் டெக்னோ திரைப்படம் திரில்லர் திரைப்படம் திரைப்படம் என்னது என்னது போர் பெரும் போர்டு என்ன பண்ணுவேன் புழுதுக்கோ தடவை போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்